அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ப்ரீமியம் வீடியோக்களை பெற விரும்பவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப்பின் இருக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், ஃபின்னிஃப்டி வீக்லி அனலைசஸ், 0 to 0 இது அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு வீடியோக்கள் பகிரப்படும். இதில் கண்டிப்பாக பரிந்துரை இருக்காது. ஆப்ஷன் அட்டவணையில் மார்க்கெட்டோட ரேஞ்சை எப்படி இன்னும் அழுத்தமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தாக்கமாக இருக்கும். அதனால் மிகவும் எதிர்பார்ப்பெல்லாம் வேண்டாம். உங்களுடைய கற்றலுக்கு அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நிஃப்டி ஜனவரி ஃபியூச்சர் வந்து 17,940 வர்த்தமாயிட்டிருக்கு. நேரம் 8:18. அப்போ நேற்று வந்து நம்மளுக்கு ஃபியூச்சர் எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சாலே நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். இப்போ ஃபியூச்சர் வந்துட்டு அப்போ ஃப்ளாட் மார்க்கெட்டோட ஓப்பனாக தான் இருக்க போகுது இப்போ மார்க்கெட்டு. அப்போ நேற்றைய ஹை லோ நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நேற்றைய லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணோன்னால ஒரு 50 பாயிண்ட்ஸ் இறங்க வேண்டியது இருக்கும். அப்போ மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 17,900 தான் ஸ்பாட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 17,900னா 17,850லேருந்து 900க்குள்ளே. அப்போ இந்த ஓப்பன் இங்கே ஓப்பன் ஆகுதோ மார்க்கெட் அங்கேருந்து ஹை டு லோ ஒரு நம்மளுக்கு ஒரு 125 புள்ளிகளிலிருந்து 175 புள்ளிகளுக்குள்ளே கண்டிப்பாக சராசரியாக வரணும். அதற்கு மேலே வரதுன்னா அது ஆப்ஷன் பையருக்கு ஒரு ஜாக்பாட்டாக அமையும். நிஃப்டியோட குறியீடுகளை நம்ம சொல்லியாச்சு. 17,813 டு 18,000, வைட் ரேஞ்ச் 17,713 டு 18,087. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகளோட மொமெண்டம் இருந்திருக்கு. அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் 500 புள்ளிகள் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு 42,500 கால் அண்டு புட்டை வந்து கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 42,500 புட் ஆப்ஷன் படி நம்மளுக்கு 42,050 அப்படிங்கிறதும் 42,500 கால் வந்து 153 42,659. அப்போ இதுக்குள்ள ரேஞ்சு தான் அவங்க சொல்கிறாங்க. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்டோட குறியீடுனா 41,925 டு 42,484, வைட் ரேஞ்ச் 41,641 டு 42,759. ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 42,395, 42,484, 42,659. சப்போர்ட் லெவல் 42,056, 41,925, 41,814ஆக இருக்கும். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று 18,794 டு 18,461 கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 300 புள்ளிகளுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஸ்பாட்டோட லோ 18,461, ஃபியூச்சரோட லோ 18,595. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 130 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்காங்க. இந்த பிரீமியத்தில் இருக்கும்போது என்ன ஆகுனா மார்க்கெட் கீழே வரலாம். கீழே வந்தாலும் நிலை பெறுவது கொஞ்சம் கடினம். அதாவது 80% மார்க்கெட் திரும்புவதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம். 20% நம்மளுக்கு கீழே போகலாம். ஆனால் அந்த கீழே போனாலும் அது புட் ஆப்ஷனுடைய தாக்கம் மிக, அதாவது புட் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இப்போ அட்டவணையில் படி நம்மளுக்கு நேற்றைய அட்டவணைப்படி 18,500 புட்டு 18,700 கால் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் 18,500க்கு அருகாமையில் உள்ளது. இது வந்துட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அடுத்தது 18,800 காலும் 18,400 புட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 18,400லிருந்து 18,700க்குள்ளே இருக்க போகுது. 18,500 மையப்புள்ளி. 18,500க்கு கீழ் இருக்கிறதா 18,500க்கு மேல் இருக்கிறதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் 18,500 கால் அண்டு புட் நம்மளுக்கு வந்து 0 to 0 நடைபெற வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது 18,450 18,550 0 to 0 நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 18,455 டு 18,566 அப்படிங்கிறது குறுகியலை. 18,389 டு 18,611 அப்படிங்கிறது வைட் ரேஞ்சாக இருக்க போகுது. மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் 18,537, 18,566, 18,623. சப்போர்ட் லெவல் 18,496, 18,455, 18,381ஆக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.